சிம்மபுரம் என்ற நாட்டை வீரமல்லன் என்னும் மகாராஜா ஆண்டு வந்தார். அவருக்கு மிகப்பெரிய படைகள்லாம் இருந்துச்சு. குதிரைப்படை, யானைப்படை மாதிரி நிறைய போர் வீரர்களும் இருந்தாங்க. சிம்மபுரம் நாடு இயற்கையிலே பாதுகாப்பான சூழலில் அமைஞ்ச நாடு. மேலும் அந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம ராஜாவைனா ரொம்ப பிடிக்கும். நம்ம நாடு வேறு நாட்டினரோடு தோற்றுவிடக்கூடாது என்று எப்பவும் எண்ணினாங்க. சிம்மபுரத்தின் பக்கத்து நாட்டு மன்னன் சிம்மபுரத்தை எப்படியாவது கைப்பற்ற வேணும் என்று ரொம்ப நாளாக ஆசை அவருக்கு. ஒரு நாள் திடீர்னு சிம்மபுரத்தின் மீது படையெடுத்து வந்தார். ஆனால் நம்ம சிம்மபுரத்து மகாராஜா எப்படியும் நம்மக்கிட்ட நல்ல தளபதிகள் இருக்காங்க, நல்ல படை வீரர்களெல்லாம் இருக்காங்க, அதனால் நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோன்னு எண்ணி தைரியமாக போர்க்களத்துக்கு போனார். போர்க்களத்தில் பயங்கரமாக எல்லாம் சண்டை போட்டாங்க. எதிரி நாட்டு ராஜாவும் நம்ம சிம்மபுரத்து ராஜாவும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. போர் வீரர்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. போர்க்களமே பயங்கரமாக இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் நம்ம ராஜாவோட தேர் சக்கரத்தில் இருக்கிற அச்சாணி கலண்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் குதிரையால் சரியாக நிற்கவோ ஓடவோ முடியாமல் போச்சு. நம்ம ராஜாவும் கீழே விழுந்துட்டார், தேர்காலையும் மாட்டிக்கிட்டார். இந்த சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த எதிரி நாட்டு மன்னன் நம்ம ராஜாவை கைது செஞ்சிட்டார். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம போர் வீரர்கள் எல்லாம் அச்சுச்சோ நம்ம ராஜா மாட்டிக்கிட்டாரே இப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாவை பார்த்து ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எதிரி நாட்டுக்காரங்கள்லாம் நம்ம போர் வீரரை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னாச்சு, கடைசியில் நம்ம வீரமல்லன் மகாராஜா தோற்று போயிட்டார். எதிரி நாட்டுங்க வந்து சிம்மபுரத்தை கைப்பற்றிட்டாங்க. பெரும்படை, பாதுகாப்பான சூழல் கொண்ட நாடு, வீரமுள்ள தளபதிகள் எல்லாம் இருந்தும் நம்ம வீரமல்லன் மகாராஜா போரில் தோற்று தான் போனார். இத்தோல்விக்கு காரணம் என்னது? தேர்காலில் இருந்த அச்சாணி தானே அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. அதனால் சிறிய பொருள் தானே என்று நம்ம அலட்சியமாக இல்லாமல் அது பெரிய இழப்பை உருவாக்கிவிடும் என்பதற்கு இந்த கதை உங்களுக்கு ஒரு சான்றாகும்.